கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுகிறான், என்ன பண்ணுகிறான், ஆன்மீகம் தானே பேசிக்கிறோம். கடவுள் ஒன்று, மதம் தேவையில்லை, மதம் மறப்போம், மனிதன் மறப்போம் தானே. இதெல்லாம் பேசணுமானா இதுவும் தான் தேவைப்படுது. நாமளும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிறோம், பார்த்துருப்பீங்க. நெளியாளர் நிறைய கேள்வி கேட்பார், அதில் ரொம்ப புனிதமான கேள்வியெலாம் கேட்டார். உங்களுக்கு நிறைய பெண்கள் தொடர்பு இருக்கிறதா, இதெல்லாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணுமா? நான் அப்படிதான் கேட்டேன். நான் பெண்கள் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியும், ஒரு அம்மா தொடர்பு இல்லாமல் வந்திருப்பேனா, நான் அக்கா தங்கச்சி தொடர்பு, அது பெண்கள் தொடர்பு இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியும்? எங்கன்னா பீச்சை எடுத்த அம்மா தாயின்னு தான் சொல்லாங்க, ஏன்னா அப்பா தகப்பான்னு கேட்டுக்கிறாங்க. பிச்சை எடுத்த கூட யார் தான் கேட்போம் நம்ப, அம்மா தாய் அபி தானே. இந்த இந்திய சமூகம் வந்து பெண்களை முன்னிறுத்தி தான் வாழ்ந்து இருக்குது, அப்படி தானே? அதில் எலெக்ஷனு அரிசி அரசியல் தேர்தல்னா நான் சீமானா இந்த இடத்துல பெண்களுக்காக வேண்டி பாராட்டுவேன். நிறைய பெண்களை அவர் வந்து வேட்பாளராக நிற்க வச்சுறார், 33, 37 அப்படிலாம் இல்லாமல். ஆணும் பெண்ணும் இங்கே சமமாக வாழ்கிற பட்சத்தில் என்ன இல்லை, இவர் சிறந்தவர்னா ரெண்டு பேருமே சிறந்தவங்க தான், ரெண்டு பேருமே மட்டமானவங்களும் இருப்பாங்க, அப்படி தானே? பொம்பளைங்கெல்லாம் மட்டமானங்களாம் இருக்க மாட்டாங்களா என்ன? அப்போ கூ இதுதான் குலாமுக்கு வந்து திருப்தியாச்சு. இல்லை ரெண்டும் இருக்குது தானே, ஆண்கள்லேயும் மட்டமானவன், பெண்கள்லையும் என்ன அது, அப்படி தானே? ரெண்டு பக்கமும் இருக்கும். பட் ஒரு சாராரை மொத்தமாக தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு பெண்களெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு துறையில் சேர்ந்த பெண்கள்லாம் சொல்ல முடியாது, அதிகாரிகள்ன்றதுனால வேண்டி காதலிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அன்பின் பொருட்டு ஒரு நம்ம மதிக்கப்படலாம் தானே. மகாத்மா காந்தியை நிறைய பெண்கள் நேசிக்கிறாங்கன்றதுனால வேண்டி அவங்கெல்லாம் பெண்கள்லாம் மோசமானுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை, கடவுள் ஆண் நிறைய பேர் நேசிக்கிறாங்க இருந்தாலும் பெண்கள்லாம் மோசமானவன்னு சொல்ல முடியுமா? கடவுள் ஆம்பளை இருந்தால் தான் நேசிக்கிறாங்க, அவருக்கு அவங்க கண்டி பொம்பளை இருந்தால் யாரும் நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த கேள்வி இப்படி கேட்டு போட்டு இப்படி வாங்கி இது மாதிரி எல்லாத்துக்கும் மேலே நம்ம திருச்சிட்டுறவங்களும் பேசியோ இல்லை எதுவும் பேசி கட் பண்ணி போட்டோடனே வேலை செஞ்சுக்கிறாரு. எடுத்து வந்து மைக் நீட்டினாங்க, நம்மக்கிட்ட வந்து இங்கே பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பக்கமும் போய் அங்கேருந்தும் பேட்டி எடுத்து போடுறாங்க. பொதுவாக ஊடகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் சேனலை வளர்க்குறதுக்காக வேண்டி என்ன வேணால் எந்த எல்லைக்கு என்ன போகலான்ற மாதிரி தாங்கிறாங்க, அப்படி தானே? இப்போ யூடியூப்பில் நிறைய சேனல்கள் வந்ததுனால வேண்டி நிறைய பேர் ஒரு கட்சி கொள்கையை சார்ந்து பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நடுநிலையாளர்கள்ன்ற பேரில் இந்த பக்கமும் அந்த பக்கம் பண்ணி அந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது, ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறது, ஒருத்தரை சிறுமைப்படுத்துறதுன்றதெல்லாம் குற்றம் தானே? அதனால் A1 லிஸ்ட்டில் போடலாமான்னு கூட நீதிபதி கேட்டுக்கிறார். ஓ, ஃபீலிக்ஸ் ஜெரால்டு வந்து நல்லவராக கெட்டவரான்றதெல்லாம் கிடையாது, சட்டத்தின் முன் எல்லாரும் சமன் நிற்க நிறுத்தி வச்சுக்கிறார். அவர் தான் என்ன பண்ணால் அதையும் கூட வீடியோவில் போடணும், இப்போ இதை பண்ண அதை பண்ணலாம் போடுற மாதிரியே. பிற்காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணோம், அவர் போடுவாரா செய்வாரா? திரும்ப சவுக்கு செங்கிற அவர் பேட்டி எடுப்பாரா, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணன்ட்டு? கஞ்சா வச்சுருந்ததா சொல்கிறாங்க, மதன் ரவிச்சந்திரன் கஞ்சா வச்சுருந்ததா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டார், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அப்போது வேணும்னு கேஸ் போடுறாங்கன்றதுலாம் ரெண்டாவது விஷயந்தான். உடனே திசை திருப்பத்துக்காக வேண்டி கட்சியாளர்கள்லாம் சேர்ந்துன்னு திமுக பேசுறதுனால விமர்சிக்கிறதுனால திமுக செய்யுது. அதுக்கான வழியும் நம்ம தானே குத்து வைக்கிறோம், யாரோ நம்மள எதிரின்னா. நான் இருக்கிறேன், நான் திருச்சிட்டுநூலில் பேசும்போது திரும்ப அந்த பிரிட்டி வேர்ட்ஸ்லாம் பேசுகிறோம், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறோம்னு பேசுகிறதுனால தானே போட்டாங்க. நேரடியாக பேசுனா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க யோசிக்கிறதுக்கு, ஆனாலும் FIR-ஓடு நிற்குது. நான் திரும்ப திரும்ப தவளம் கொண்ட மாதிரி இதுதான் கத்தினுக்கிறேன். என்னை நீதிமன்றத்தில் கூப்பிட்டு போய் என்ன என்ன பண்ணுங்க, விசாரிங்க, அந்த வார்த்தையெல்லாம் அசிங்கமான வார்த்தையில நான் நிரூபிக்கிட்டோம், இல்லை பயத்தில் அசிங்கத்தில் ஓடியாடுறதாரு இது, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்றதால நான் மன்னிச்சுடும் மன்னிச்சிருங்க. இப்பவும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறதுனால என்ன இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பேசவே இல்லை, ரொம்ப டீசெண்டான ஆள். நீங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உங்கள் யார்கிட்டையும் என்ன பேச மாட்டீங்க, இத்தாங்க அம்மாலாம் என்ன பண்ண மாட்டேங்க, அம்மா இத்தாலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே, அப்படித்தான் ரொம்ப டீசெண்டாக அப்படிலாம் பேசினா உங்களுக்கு வந்து வலிக்கும், வரும் காதில் ரத்தம் வந்துடும், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் நான் யோசிக்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க, ஒரு வார்த்தை உயர்வான வார்த்தை அது அசிங்கமான வார்த்தையோடு ஒப்பிடுங்கன்னு நான் சொல்லவும் மாட்டீங்க, அப்படி தானே? அப்போ இந்த சமூகத்தில் ஊடகம் பேரில் நிறைய அசிங்கங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது, இல்லை நமக்கு தெரிய போகிறதே இல்லை, அப்படி தானே? இது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடகம் அப்படின்ற இது காலத்திலேயே எழுதப்பட்ட முதல் முதல் இருந்தது இல்லை வேத நூல்கள்லாம், அப்போல்லாம் எழுத்து மட்டும்தான் இருந்திருக்குது. அப்போ ஏமாத்துன்னு தான் ஒன்றும் நம்ம ஏமாந்துங்கிறோம், அது தட்டடியாக அந்த புக்குங்களை பற்றினா எனக்குறோம். நம்ம இப்போ நம்ம கேடு கேட்டு போனது காரணம்னா, நான் வச்சுக்கிற புக்கு தான் சரி, அதில் சொல்லிக்கிறது தான் சரி, ஒருத்தர் என்ன பேசிங்கிறான், ஆமாம் அது அந்த வேதமே சொல்லிச்சு, இந்த வேதமே சொல்லிச்சு, இந்து வேதமே சொல்லிச்சு. அப்போ நம்ம பிரச்சனை எங்கே தான் நமக்கு?
இந்த இந்த மாதிரி நமக்கு செய்தி தகவல் தகவல் தொடர்புன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்கல்ல, இன்னும் மோசம். கடவுளை கூட தொடர்பு கொண்டெல்லாம் நமக்கு ஊடகமாக செயல்பட்டவங்களாங்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிறான். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். இந்த ஊடக செய்ய ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கூட அப்போ இப்போ நிறைய இளங்களை நான் இப்போ நியாயம் சொல்கிறதா இருக்குது. இப்படி கேட்காதுங்க, அப்படி கேளுங்க, நீங்கள் ஏ ஒன்று ஆகிடுவீங்க, உத்தரா இருங்க நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி கூட ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது சொன்னாங்க, சிவனே பிச்சை தர், நீங்கள் தான் சொன்னீங்க நான் சொல்லலை. இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை நமக்கு சொல்லும்போது சொல்லிட்டு கெட் பண்ணி போட்டானா பண்ணுறது, இடையில இடையில நான் சொல்லுன்னு சொல்லி சொல்லணும். அப்போது உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலைனா ஆச்சுப்பா. ஆச்சு, கேள்வி கேட்டுனுக்குறாங்க, இப்போ பதில் சொல்கிறோம். மாட்டுக்கறி சாப்பிட்லாமான்னு கேட்டது தான் நம்ம மாட்டுக்கறி சாப்பிடுன்ற உடனே மாட்டுக்கறி சாமியார் ஆகிட்டாங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்லான்னு கேட்டேன்னா சொல்லியிருப்பேன், சாப்பிட்லான்னு. பன்னிக்கறி சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லான்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போ பன்னிக்கறி பற்றி ஏன் பேசலன்னு கமெண்டில் போட்டால் நான் என்ன பண்ணுறது, நெறியால் இல்லையே, புரியுதா? அந்த 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 ஊடகம் வச்சுங்கிறவர் எப்படிங்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ண மாட்டார், அவருக்கு சாதகமற்ற கேள்வியெல்லாம் நம்மளே கேளுங்க போடுங்கண்ணா போடுவாரா, என்ன நம்மளே கேட்டு போடுங்கண்ணா போடுவாரா, ஏன் போட மாட்டார். ஐடியாலஜி வரவாகுது, ஊடக விளையாளர்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, தனித்தனியாகுது. அப்போ இவருடைய ஐடியாலஜி என்ன, ஃபீலிங்ஸோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது தானே. அப்போ அந்த கேள்விக்கான பதில் தான் அதெல்லாம், சிறைச்சாலை போகிறதோ பிடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லும். கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லா விதத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே நேர்மை இருக்கணும். நான் கடப்புளம் பேசும்போது கூட பேசிக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஏன் இந்த கேள்வியை எதிராளியை தோன்றுறோம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. நீங்கள் அசிங்கம் பண்ணது இல்லையா, நீங்கள் போனது இல்லைன்னா உங்க நீங்கள் அசிங்கமானவர்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா இது. உங்களை அட்டெம்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமாம் என்ன இப்போ அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத, கட் பண்ணி போடுவான் அதை ஷார்ட்டில், புரியுதா? அப்போ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான ஐடியா நெறியாளர்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் ஃபீலிங்ஸை பிடிச்சாங்க, சவுக்கு சங்கரை பிடிச்சாங்கன்றதை தாண்டி எல்லாத்துக்குமே தண்டனை உண்டுன்றதெல்லாம் ரெண்டாவதும் தாண்டி அது இப்போ கூட தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே உண்மையிலது, இது நம்ம பேசுறதெல்லாம் பொய்யா கூட போயிடும். நம்ம பேசலாமே என்ன ஆகிடும், நான் போய் இன்டர்வியூ எடுத்து போனதெல்லாம் கூட வீடியோவே படம் விட்டா எடுத்துட்டாக்கா தெரியாது. இங்கே பேசிட்டு அங்கே போய் மைக் நான் பண்ணுறது, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. இந்த சேனல் விட்டு வெளியே வந்தேன், இங்கே வேலை இங்கே வந்து என்னெல்லாம் பேட்டி எடுத்தவர். அப்போது இது ஃபீலிக்ஸு சவுக் சங்கருன்றது இல்லை, நிறைய பேர் உள்ள கருப்பாடுகள் ஊடகத்துக்குள்ளே இருக்கும். இல்லை காலை தூக்கி ஆனாரா ஜெட்டி போடறான்னு கேட்டவர் ஒன்றுமே செய்யலை, கொடி பிடிச்சாங்க. ஏன், அவர் அந்த அந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால் அவரை யாரும் கேட்கவே இல்லை. நம்ம நியாயமாக சொன்னால் நம்ம பக்கம் நியாயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டினாக்கா, அந்த மதத்து மேலே அப்படியே நான் உண்மையாகிற மாதிரியும், இந்த ஆள் யாருன்னு பார்த்து பேசுகிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை, அதை பார்த்து தான் பேசப்படும் பொருள் என்னன்னு பார்க்கறது இல்லை, பேசுகிறவர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் இப்போ ஃபீலிஸ் கூட இப்போ நான் பேசுகிறேன்னு இந்த ஆளுன்ற மாதிரிலாம் மாற்றிக்க பார்க்குறாரு. அதுமா பெண்களை பற்றி நான் நிறைய வீடியோ நல்ல வீடியோலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து பேசுகிறாங்க. எப்போவுமே கணவன் மனைவியை ஒரு ரெண்டு பேரும் ஒன்று இருந்தாலும் ஊடகம் இந்த செய்தி வெளியின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. நான் பேசுகிறதுக்கெல்லாம் நான் மட்டும்தான் பொறுப்பாளி, என் மனைவியோ என் மகனோ என் மகளோ என்ன ஆகாது, பொறுப்பாளி ஆக முடியாது. ஆனால் என்கிட்ட கேட்குற நெறியாளருக்கு பொறுப்பாளி தான், புரியுதா? நானும் நெறியாளரும் தான். அதில் நெறியாளர் என்னை தூண்டுறாரு, இல்லை நான் நெறியாளரை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி, இல்லை அவர் நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி நடக்கிற மாதிரி. பொதுவாக ரெண்டு பேர் பேசினாவே சர்வாதிகாரம் இழைவிடும், நான் பிரிவுனா நீ பிரிவுனான்ட்டு. அந்த நான் பிரிவுனா நீ பிரிவுனா போட்டி இல்லைன்னா ஆகிடுவான், மாட்டிக்கவும் கூட செய்வோம். எடிட் பண்ணி போடுறாங்கன்னு போது நிறுத்தி நிதானமாக பார்த்து கூட என்ன பண்ணலாம், போடலாம். இப்போ நம்ம லைவ் போடுறோம், பேசுகிறோம், பேசுறதெல்லாம் அப்படியே போதுன்னா அங்கே என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஆனால் நாளைக்கு வர வீடியோவில் எடிட் பண்ணி போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான், இல்லை அதெல்லாம் கிடையாது. உப்பத்துனா தண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான், உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் அவ்வளோதான். நல்லா இருக்கா?
சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.